போஸ்ட்போன். வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, தமிழகத்தில் வர பிப்ரவரி 1-ஆம் தேதியிலிருந்து 1-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுழற்சி முறை இல்லாமல் முழுமையாக பள்ளிகள் திறக்கப்படுகிறது. இந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1-ஆம் தேதியிலிருந்து 1-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 100% வகுப்புகள் நடத்தப்படும் சொல்லி 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை கமிஷனர் நந்தகுமார் அவர்கள் சுற்றறிக்கை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ 38 மாவட்டங்களிலுமே பள்ளிகள் திறப்பு தொடர்பான அந்த பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு நேரடியான வகுப்புகளும் நடைபெறும், இணையவழி வகுப்புகளும் வந்து நடைபெறும், மாணவர்கள் பள்ளிக்கு வருவது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிப்ரவரி 1-ஆம் தேதி பள்ளிகள் திறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லி நியூஸ் 18 தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பிப்ரவரி 1-ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்களுக்கான தொடர்ந்து அந்த இணையவழி வகுப்புகளும் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறும், நேரடி அல்லது ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடைபெறும், எந்த முறையில் வகுப்புகள் நடத்துவது என்பதை அந்தந்த பள்ளிகளை முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 1-ஆம் தேதி பள்ளிகள் திறப்புக்கு பெற்றோர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1-12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு ஆசிரியர், பெற்றோர், மருத்துவர் என்று அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா மற்றும் உமைக் தொற்று தீவிரமடைந்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அண்மையில் கடுமையாக உயர்ந்த தொற்றின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக படிப்படியாக குறைந்து வருகிறது. இதையடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கக்கூடிய பெற்றோர் கொரோனா குறித்து அச்சமும் இருப்பதாக கூறியுள்ளனர். படிப்பு வீணாகுது, பர்சனல் படிப்பு. ஏன்னா எது கேட்டாலும் தெரியல, எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் தெரியலன்றானுங்க. அதனால் இன்னும் இது ரொம்ப நாள் ஸ்கூல் திறக்கலன்னா படிப்பையே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. அதனால் ஜனவரிக்கு அப்புறம் அது இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க படிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறவங்க நேரடி கிளாஸ் நல்லது தான், அது பெரிய பிள்ளைங்களுக்கு நடத்தலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது நேரடியாக வைக்கிறது வந்து அது தெளிவு செல்லில் பார்க்குறத விட அதுங்க அங்கே போய் எழுதுறது படிக்கிறது நல்லது தான். ஆன்லைன் கிளாஸை விட நேரடி கிளாஸ் நல்லது தான். இல்லை செல்லு விஷயமா சாதா செல்லு தான் இருந்தாலும் பிள்ளைங்க ஆன்லைன் இல்லாமல் விளாண்டுக்கிட்டே வந்து முதல் படிக்கிற காரி கொண்டு ஒரு மக்கத்தன்மை இருக்குது. ஸ்கூல் போனால் அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் தான். ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நாங்கள், டீச்சர்ஸ் வந்து கொரோனா பாதுகாப்போடு நடத்தி பிள்ளைகளையும் ஒரு அனுசரணை பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தா சந்தோஷமான விஷயம் தான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அண்ட் டீச்சர்ஸையும் மீட் பண்ணலாம், நிறைய டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் அப்படி இருக்காது, எப்போவாவது தான் நம்ம வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு வர்றதான் எங்களுக்கு நல்லாயிருக்கு, ஏன்னா வீட்டில் இருந்து கிளாஸ் பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஆன்லைன் கிளாஸும் நல்லா தான் இருக்குது, பட் கிளாஸில் நாங்கள் இருப்போம், ஆனால் மிஸ்ஸு பேசுகிறதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஸ்கூல் திறக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல் திறங்க நாங்கள் படிக்கவும் செய்வோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், ஜாலியாக இருப்போம். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் பள்ளிகளை திறக்க தேவையில்லை என்றும் பெற்றோர் சிலர் கூறுகின்றனர். ஸ்கூல்ஸ் வந்து இந்த டைம் திறக்கிறது வந்து நல்ல விஷயமா படலை. இது ஏதோ வேற ஏதோ ப்ரெஷர்ல திறக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. 1-2 மந்த்ஸ் தான் இருக்கு, இதுக்கு திறக்காம விட்டுட்டு ஜூன்லயே ஓபன் பண்ணா நல்லதா இருக்கும். மாணவ மாணவர்கள் நேரடியாக வகுப்புகளுக்கு நீண்ட நாட்களாக செல்லாமல் உள்ளதால் அவர்களுடைய கல்விச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டும் பெற்றோர் தற்போது அரசின் முடிவை வரவேற்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எல்லா வீட்லையும் எல்லாருக்குமே ஜுரம் வருது, ஒரு 2-3 நாள் சரியாயிடுது. அப்போ சாதாரண சளி இருமல் காய்ச்சலாக இது மாறிடுச்சு. இனிமேலும் நாம் இந்த ஒமேக்ரானுக்கோ அல்லது இப்படியான இந்த கொரோனா போன்ற தொற்று நோய்களுக்கு பயந்து போய் பள்ளிக்கூடத்தை முடக்கிறது எல்லாமே திறந்து விட்டோம். இனி பள்ளிப்பிள்ளைகளுக்கு மாத்திரம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளிக்கூடத்தை திறப்பது என்பது தான் சரி, அப்போது தான் அது மாணவர்களுக்கு பயன் தரும்னு பெற்றோர் தரப்புலேருந்து நாங்கள் நினைக்கிறோம். பள்ளி கல்லூரிகளை திறப்பது என்ற தமிழ்நாடு அரசின் முடிவு சரியானதுதான் என்று தெரிவித்துள்ள ஆசிரியர்கள், பள்ளிக்கு வருவதன் மூலமாக மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும் என்றும் கூறுகின்றனர். பல இடங்களில் முழுநேர குழந்தை தொழிலாளர்களாக அவங்க மாறிட்டாங்க, வேலைக்கு போகக்கூடிய சூழல் உருவாகிறது குடும்ப சூழல்னால. இப்போ பள்ளிக்கு வரக்கூடிய நிலையிலிருந்து அவங்க ஒரு விலகி போகக்கூடிய ஒரு சூழலை கருத்தி கொண்டு தான் அரசு இன்றைக்கு பள்ளிகளை திறந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாமல் முகக்கவசம் மற்றும் சானிடைசர் இதெல்லாம் பயன்படுத்துறதை அரசு உறுதி செய்யணும். ஏதாவது தொற்று நடவடிக்கைகள் ஏற்பட்டால் உடனடியாக அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அந்தந்த உள்ளூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுகாதார குழுவோடு சேர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணிப்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து வரக்கூடிய கொரோனா அடுத்தடுத்து எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை கணிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தற்போதைய காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளை திறப்பதே சரியானது என்றும் கூறுகின்றனர்.
பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரு குழந்தைக்கு இருமல் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அந்த குழந்தைய வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து வெரி குட் டாக்டர்ஸ் பாதி இந்த ஸ்கூலில் அவங்களே கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு யாராவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறது சிம்டம்ஸ் இருந்தால். இதனிடையே மழலையர் மற்றும் விளையாட்டு பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பிப்ரவரி 1 முதல் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் இது குறித்து மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அப்போ நெட் கட் ஆகிறதுனால என்னால் அவங்க சீக்கிரம் இது அவங்க பேசுறது கேட்க முடியல, அவங்க லெசன் நடத்துறது எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் நோட்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து பிப்ரவரி 1 அன்றைக்கி என் ஸ்கூல் திறக்குன்னு சொல்கிறாங்க, நான் ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுவேன். அதே விஷயம் ஏதாவது முக்கியமான டவுட்ஸ்னால் எங்கள் மேம்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணிக்குவேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு லீவ் கூட ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம். என் டீச்சர்ஸ் எந்த டவுட்டும் கிளியராக கேட்கலாம். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் அது கேட்க முடியாதனால பிப்ரவரி 1 எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ இதை திறக்கிறது நல்லது தான், ஏன்னா ஆன்லைனில் கவனித்ததை விட ஆஃப்லைனில் கவனிக்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறன்றனால ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது சுழற்சி முறையில் வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சாங்கன்னா பரவுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். ஆஃப்லைனில் படிக்கிறதோட ஆன்லைனில் படிக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் வந்து டீச்சர்ஸ் டேரெக்டாக நம்மளுக்கு படிக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆன்லைனில் படிக்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ அட்டென்ஷன் இருக்காது, அதே போல டிஸ்ட்ராக்ஷன் நிறையாவே இருக்கும் ஆன்லைனில். அதனால ஆஃப்லைன் வைக்கிறதே இதாக இருக்கு. அதனால நாங்கள் வந்து ஸ்கூல் திறக்கிறது வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. பிப்ரவரி 1 ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு நாள் வீட்டில் இருந்தனால சரியாக படிக்க முடியல, இதுக்கப்புறம் கரெக்டாக படிச்சுட்டு இருப்போம். இதே மாதிரியே இப்போ ஸ்கூல் ஓப்பன் டே இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் பார்க்கல வந்து என்னோட ஐ வர ஃபால்ட்டு ஐ பவர் வர கம்மியாகி ஸ்பெக்ஸ் போகிற அளவுக்கு இதாக இருக்கு. இப்போ 1-ஆம்தேதியிலேருந்து 1-ஆம்தேதியிலேருந்து டேரக்ட் கிளாஸ் வைக்க போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம் அந்த ஸ்கூல் திறக்கிறது பிப்ரவரி 1. ஏன்னா கொரோனா வர அதிகமாகிட்டு இருக்குன்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே அதிகமாகிட்டு இருக்கு, அதனால் ஸ்கூல் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி திறக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வச்சா கூட பரவாயில்ல. பிள்ளைங்க பூரா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி பிள்ளைங்க பூரா மொபைல் வாங்கி கொடுத்து பிள்ளையோட படிப்பே கெட்டு போச்சு. பூரா கேம் ஆட வைக்கிறது அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிறதுனாலுமே பிள்ளைங்க செல்ஃபோனில் வேற தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நடத்தினா தான் பிள்ளையோட கல்வி தரம் உயரும், அவங்களோட அறிவும்